ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கை அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து கோல்டன் ப்ரௌன் வரையில் ஆகணும். அது வரையில் கிண்டாமல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அது கோல்டன் ப்ரௌன் ஆகும். கிண்டினோம்னா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். சிம்பிள் சட்னி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தோசை, இட்லி, தயிர் சாதம், பெஸ்ட் ரெசிபி, சைடிஷ். நான் இது வந்து அடை தோசையோடு சாப்பிட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உளுந்து வந்து பொரியறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நான் காரம் நல்லா சாப்பிடுவேன். காரம் எனக்கு அதிகமாக வேணும்னா 8 ஒரு 10 வரமிளகா போட்டுக்கோங்க. எனக்கு காரம் மீடியம் சைஸ் இருந்தால் போதும். அப்படின்னா ஒரு 6 வரமிளகா போட்டுக்கோங்க. அந்த வரமிளகா வந்து ரொம்ப காரம் அப்படின்னா 4 போதும். எங்கள் வரமிளகா வந்து மீடியமாக காரம் இருக்கும். அதனால் வந்து 6 வரமிளகா போட்டுக்கிறேன். இப்போ நல்லா தக தக தகன்னு உளுந்து வந்து கொதிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து வரமிளகா போட்டுடலாம். வரமிளகா நல்லா பொரியட்டும். இப்போ உளுந்து கோல்டன் கலர் ஆயிடுச்சு. ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. எல்லாம் எண்ணெயிலேயே வதக்கணும். பெரிய வெங்காயத்தோட கலர் வந்து கண்ணாடி பதமாக இருந்தால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக்கக்கூடாது. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வரமிளகா வந்து நல்லா பிளாக் கலரில் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா அந்த 3 வதங்கணும். வெங்காயம், உளுந்து, வரமிளகா. இதுலேயே நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா விட்டுருங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. வதங்கிருச்சு நல்லா. இப்போ அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை போட்டுடலாம். ரொம்ப மைய அரைக்காதீங்க, குறை குறை நிறைங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. டெய்லி தக்காளி சட்னி சாப்பிட்டு சளிச்சு போனவங்களுக்கு இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த சட்னி தான் நீங்கள் அரைப்பீங்க. நல்லா தண்ணி விட்டுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட்டால் கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ அது நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. தோசையோ இட்லியோ செஞ்சுட்டு என்னடா டெய்லி தொட்டுக்கு செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். ஒரே மாதிரி சட்னியாக சாப்பிட்டுட்ருப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணுங்கள். நான் நிறையா சட்னி ரெசிபி போட போகிறேன். தோசையோடு நான் சாப்பிட்றேன் மக்களே. சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இட்ஸ் மீ விஷாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன சட்னி வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.